அடாடா நான் ஒரு குதிரை நூக்குற வாடா வாடால சரி அப்படி அவன் அறியாம அந்த துள்ளி துள்ளி தர 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 சுத்தியா அப்ப நான் ஏன் நம்ம நம்ம கத்த கத்த அவன் சுத்துறான் சுத்துறானா அவனை பார்ப்பேன் அவன் மா அவன் மூஞ்சில இருந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்பக்க பக்க பண்ணு பொங்கி எழும் ஏன் அவன் மாடு நொறுக்கி எடுக்குதான் நான் அது ரெண்டு குத்து தான் மூணு குத்து குத்து தாங்கிறதெல்லாம் வேலை நான் சொல்லக்கிற 100 குத்து குத்துற மாதிரி தெரியும் அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்புறம் என்ன அவனை சொல்கிறேன் வருஷபுரம் மாடு வளர்க்குறேன் பாவம் அது நொறுக்கு எடுக்குது ஓடி போன்னு சொன்னோன்னே அவன் என் மாடு வருதா ஊரை ஓடாம போடுற மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சு அவனுக்கு அதில் ஒரு பெருமை ஓடி போன்னு சொன்னாக்க பயந்து ஓடி போன நான் சொல்கிறேன் ஏன் ஓடி போட்டால் நின்று பிடிக்கிறவன் இல்லை ஆம்பளை இல்லையா அவன் பேர் பிடிக்கிறான்ல ஆம்பளை நீ ஓடணும் எதுக்கு ஓடி போய் படலை போய் பணக்கார மாடு ஏழை மாடெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது எங்களுக்கு தேவை எல்லாம் ஜாமம் எல்லாம் தமிழே ஏன் இல்லாத மாடு விளையாடுதுனாங்கன்னு சொல்லாமல் இருந்தேன் இந்த இப்போ கிருங்காக்கூட ஜெமினி மாடு சரியான விளையாட்டுக்கார மாடு இந்த நேற்று இறந்துருச்சு அவர் என்ன கோடீஸ்வரனா அவர் மாட்டை பற்றி இந்த உலகமே பெருமையாக பேசலையா அதெல்லாம் கிடையாதுங்க அந்த வகுத்தறிச்சல் ஒரு சிலர் பேசுகிறது அது அதெல்லாம் பேசினா பேசி போய் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தேவை அங்கே என்ன பேசணும் அதுதான் கொஞ்சம் தெரிஞ்ச மாடாக இருந்தால் தெரிஞ்ச மாட்டை சொல்ல போகிறேன் டக்குன்னு இல்லாட்டி அவங்க டோக்கனை பார்த்து சொல்ல போகிறேன் அவனை ஏ நீ டோக்கனை பார்க்காமலே சொல்லிட்டேன் டோக்கனை பார்க்காமனு இந்த மாடு இன்னொரு மாடும் தெரியுது ஏன் டோக்கனை பார்க்காம சொன்னால் குறைஞ்சா வருது அவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக கூட இருப்பாங்க தெரிஞ்ச மாட்டே நான் பிடிவாட்ட மாட்டை ஜெயிச்சுன்னா சொல்லிட்டான் இல்லை அந்த மாட்டுக்கு பெரிய ஒரு சத்துக்கு போடுறோமா அதெல்லாம் கிடையாது கமிட்டியில் என்ன பரிசு சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க அஞ்சு பேரை வச்சுருப்பாங்க அஞ்சு பேரில் கொண்டாந்து நான் 700 மாட்டுக்கு போட முடியுமா அவங்க எந்தெந்த மாடு நல்ல மாடு சொல்கிறாங்களோ அவங்க கமிட்டியை கேட்டுக்கிறப்பா ஒரு குடும்பம்னா ஒருத்தரை கேட்டு தான் நாங்கள் செயல்பட முடியும் ஏன் இஷ்டத்துக்கு 1000 பொருள் இருக்கும் 1000 பொருள் 1000 மாடு இருக்கும் 1000 பொருளுக்கு 500 மாட்டுக்கு அள்ளி எரிஞ்சிட்டு போக தெரியாது எனக்கு நான் அள்ளி சுவரிட்டு போயிடலாம் அந்த ஊர் என்ன என்ன நினைக்கும் அசிங்கம் இல்லையா அது தப்பு இருக்கிறத வச்சு நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிச்சு கொடுத்தாத்தே அந்த ஊருக்கு நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க சரி சரி ஓடுறான் ஓட குத்து ராஜா அது ஓடுற ராஜா அப்பா ஜாத சண்டால பயிர கொள்ளத்து தான் சரி வாடா எந்திர எந்திர தட்டா ஒன்றும் இல்லடா அப்படின்னு அதாவது நம்ம எப்படின்ட்டா அந்த மாட்டு மேலே இருக்க ஆசை அந்த ஜல்லியட்டு மேலே இருக்க வெறி அந்த பிரியத்தை நம்ம அப்படி பேசுகிறோம் அவ்வளோதான் அதுவாக வர்றதேன் என்ன பேசுகிறோம் அதோட மாட்டுகளோட கேரக்டர் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் எப்படி தெரியும்னா இப்போ சொல்லுவாங்க இந்த பணக்கார வசதியானோட மாட்டை பற்றி சொல்கிறேன் அந்த ஆவி மாடு பணக்காரவு மட்டும்தான் அதிகமாக விளையாட்டு மாடு வச்சுருக்காங்க ஒரு விஷயம் கேட்டுக்குங்க பணம் போட்டு வாங்குறாங்க இது வந்து உண்மை இல்லாத ஏழைகளுக்கும் விளையாட்டு மாடு இருக்குது ஆனால் அதிக பெரும்பான்மையாக வசதியானவங்க நல்ல விளையாட்டு மாடு வாங்கி வச்சுருக்காங்க அது விளையாடுது அதனால நம்ம கத்துறோம் அவ்வளோதான் இப்போ இந்த மாடுபிடி வீரர்கள் வந்து மாடு பிடிக்கும் போது நீங்கள் முறைப்படி அறிவிக்கலை அறிவிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் எடுக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது மாடு பிடிக்கிறது வந்து எப்படினா ஒரு சிலர் வந்து மாட்டை கட்டுறேன் விலகிறேன் கட்டுறேன் விலகிறேன் கட்டுறேன் குத்த பொம்பில் கழுத்துக்கு போகிறேன் நம்ம என்ன சொல்கிறோம் கொம்பை பிடிக்கக்கூடாது கழுத்து பிடிக்கக்கூடாது காலை கிட்டி போடக்கூடாது வாழை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இந்த தவறை பூரா செஞ்சு பிடிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்படி செல்லாந்து சொல்லுவோம் அதைத்தான் நான் சொல்கிறேன் எனக்கு குறைஞ்சா தக்காளி செஞ்சு உங்களுக்கு குறைஞ்சா ரத்தமா அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் நியாயம் தான் தப்பு பண்ணாது அப்புறம் என்ன செய்யறான் ஒரு சுத்து இந்த ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சுத்துன்னு சொல்கிறான் ஒரு சுத்து சுத்துது அவன் என்ன நினைக்கிறான் அந்த அந்த மாட்டு மேலே இருக்கும்போது அவனுக்கு இருக்கிற ஒரு பதட்டம் அந்த ஒரு பயமா அது என்னன்னு எனக்கு தெரியலை அப்படி இருக்கும்போது அண்ணே என்னென்ன அஞ்சு சுற்றி சுற்றிட்டுனேங்கிறேன் நான் தான் இங்கே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒன்று ரெண்டுன்னு என்றேன் என்னைக்கு இருக்கும்போது அதை அப்படி அஞ்சு சுற்றி சுற்றி இருக்கும் அப்படி கொஞ்சம் அவசரத்தில் அவங்களுக்கு தெரியாமலே பேசுகிறாங்க அது அவங்க தெரியாமல் செய்கிறாங்க அவங்க தெரிஞ்ச அந்த தப்பை கேட்கல நான் பிடிச்சிப்பட்டே நீ தரலை அப்படிம்பாங்க அதெல்லாம் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த கடைசியெல்லாம் கடைசி மஞ்சட்டன்னிக்கெல்லாம் ஒரு தம்பியெல்லாம் ஒரு தும்மலை தொட்டுக்கிட்டு ஒத்த கையில் இப்படி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டே போனார் இப்படி தும்மலை ஒத்தகையில் தொட்டுக்கிறாரு இதில் ஜெயிச்சிட்டின்னு சொன்னார் சரின்னு பார்த்தேன் என்னடா இப்படி பண்ணுறாப்புல அப்படின்ட்டு தம்பி வாங்க உங்கள் பிடியில் திருப்தி இல்லை தம்பின்னு சொன்னி அதெல்லாம் முடியாது நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் நாங்கள் பிடிச்சா அப்படி தான் சொல்கிறீங்க இந்த உலகம் அந்த அங்கே இருக்க பூராமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது செஞ்சது தப்புன்னு அப்புறம் கூப்பிட்டு காவல்துறையில் கூப்பிட்டு வா தம்பி நீ தொட்டுக்கிட்டு போய் நான் ஜெயிச்சிட்டின்னு நீ சொன்னது நாங்கள் தானே பார்த்தோம் அப்படின்னு எல்லாருமே சத்தம் போட்டு அவனை டிஸ்குவாலி பண்ணிட்டாங்க டிஸ்குவாலி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் என்ன செஞ்சார் சரவணன் தம்பி அந்த பையன் வந்து ரீடிங்கில் இருக்கார் அவரை இறக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நான் சொன்னீங்க வாங்க ஐயோ எனக்கு தனிப்பட்ட முறையில் யாருமே எதிரிட மாடு ஒரு பெரிய பிடியாரனோ மாட்டுக்காரர்களோ யாருமே எனக்கு எதிரி கிடையாது எல்லாமே நம்ம கூட பிறக்காத சகோதரர்கள் தான் எல்லாம் தப்பு இல்லை இனிமேல் தவறு பண்ண மாப்படி அப்படின்ட்டு இதில் என்ன இருக்குது மாவட்ட செயலாளர் அவரை இறக்கலாமான்னு தாராளமாக இறங்க கமிட்டி முடிவே இறுதியானது அப்புறம் கமிட்டியிலேருந்து சேர்ந்து இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு அந்த போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்புறம் அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு நம்ம வேணும்னா சொல்கிறோம் தப்பு பண்ணாமல் செய்யுங்க என்ன சொல்கிறீங்க அப்புறம் அதுதான் மாடுபடிக்காரவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலாக சொல்லுவாங்க இவர் கழுத்துக்கு போகிறத ஒரு ரைட் அப்புறம் சொல்லுங்க பாப்போம் கழுத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுறோம் அப்புறம் கழுத்துக்கு போகிறார் அவர் காலை பின்னாங்கிறான் காலை பின்னுறேன் அது மாட்டுக்காரன் காலை பின்னிட்டேன் நீ எப்படி மாடு பிடிமா சொல்ல போச்சு அப்போ கேட்க தானே செய்வாங்க நான் மாட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணி மாட்டுக்காரவங்களை பாவம் நான் நினைக்கிறது உண்மை இங்கேருந்து
20,000 ரூபா செலவழிச்சு மாட்டை கொண்டு வந்து விடிய விடிய காத்து கிடந்து வரிசையில் போட்டு காத்து கிடந்து அந்த குண்டா செட்டிக்கு வந்து காத்து கிடக்கிறேன். பாவம் இல்லை அவங்க, அவங்க பாவம்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்காக வந்து அவங்க மாட்டை நீ பிடிச்சதை இல்லைன்னா சொல்லி நான் அதான் அங்கே என்ன நடக்குதோ சொல்லுவான். என்ன அவங்களுக்கு அந்த அவங்களுடைய பரிசுகளை அவங்க வாங்கிட்டு போகணுங்கிறது என்னோடய கருத்து. அதில் என்ன ஆச்சுன்னா மாட்டுக்காரவுலேயே சில தப்பான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டுக்காரே வந்து ஒரு சட்டி வாங்கிட்டு போயிடறான், இந்த பின்னால் வந்தவன் அதே மாட்டுக்காரன் அவன் வந்து ஒரு சட்டி ஆக்கிறான், அங்கே நாலு பேர் நிற்கிறேன், நாலு பேருமே தப்பான ஆள் தப்பான ஆள். அதாவது அவங்க மாட்டுக்காரவன் சட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க, திரும்ப வந்து அவன் நாலு பேர் கிட்ட இல்லை என் மாடு வாங்கலாம் அப்படி போய் சொல்கிறாங்க. சொல்லும் போது உண்மையான மாட்டுக்காரே ஒருத்தன் ஓடியான வெளியே, இவனையும் சேர்த்து காவல்துறை என்ன செய்கிறாங்க, டே இப்படி பேர் என்ன கூடுறீங்க கிளம்பு கிளம்பு அந்த உண்மையான மாட்டுக்காரன்னு பத்தும் போது அப்போ நான் சொல்லி ஐயா ஐயா கோச்சுக்கிறாங்க ஐயா அந்த ஊரா சட்டை போட்ட பத்திய மாடத்துக்கு வந்தேன் மீன் கொடுத்து அவனை போய் சேரணும்னு நான் நினைப்பேன். அவன் பறிச்சு அவனை போய் சேரணும்ல, அதான் நியாயம். அந்த தப்பானவங்களோட சேர்த்து இவனை அப்புறப்படுத்துவாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்புறப்படுத்துவாங்க. சார் சார் அவனை விட்டுருங்க சார், அவன் இப்போத்தே அந்த மாடத்துக்கு வந்தேன், நாங்கள் மாடவர்கள் நான் பார்த்தேன் அந்த பையன் கொடுத்து விட்டுருங்க, நீ மாடுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்கிறது அதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க புகழான மஞ்சரட்டை அது, அந்த மஞ்சட்டு மாதிரி இன்னைக்கு அது வந்து நம்ம நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அஸ்திவாரம்னோட சொல்லலாம் அந்த மஞ்சரட்டை. அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மஞ்சரட்டு பொதுவாக வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கூட அலங்கால ஜல்லிக்கட்டு அடக்க முடியாத காலையும் அடக்கிற மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறது ஒரு பெருமை. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வெளியே ஆளுகள்லாம் வந்து அங்கே தங்கி அதை பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நம்ம தமிழருக்குள்ள ஒரு பெரிய அடையாளம் அலங்கால ஜல்லிக்கட்டு வந்து. ஜல்லிக்கட்டை பற்றி வந்து டைரக்டர்லாம் எடுக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கையெடுத்து வணங்குறேன். ஏன்னா நம்ம பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வர்றாங்க அவங்க, அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ எத்தனையோ ஜல்லிக்கட்டு படத்தில் எடுத்துக்கிட்டே இருக்க வரிசையாக எடுக்கிறாங்க, எல்லா டைரக்டர் எடுக்கிறாங்க. இன்னமும் இதை பற்றி ஒரு கிராம பாணியில் நம்மளோட உண்மையான ஒரு நேச்சுரலான விஷயத்தெல்லாம் நிறைய எடுத்து கொடுங்க, மக்களுக்கு எடுத்து போடுங்க, எல்லாம் அதை பார்த்து ரசிக்கட்டும். நான் உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதேமாதிரி படங்கள் அதிகமாக எடுங்க, கிராம பாணியில் எடுங்க, கதகரத்தோடு எடுங்க, நல்லாயிருக்கும், எல்லாம் இஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. தயவுசெய்து எல்லா டைரக்டருக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கிறேன். ஜல்லிக்கட்டை பற்றி நான் அதிகமாக சொல்லுங்கள், எடுத்து போடுங்க, ரொம்ப நன்றி. ஜல்லிக்கட்டில் வந்து ஆன்லைன் முறைப்படி டோக்கன் கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லை கையில் கொடுத்தா நல்லா இருக்குமா? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஆன்லைன் முறைப்படி மாட்டுக்கு டோக்கன் கொடுத்தா நல்லா இருக்குமா கையில் மாட்டுக்கு டோக்கன் கொடுத்தா நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. அதாவது எப்படின்னா ஆன்லைன்னு சொன்னாக்க இப்போ வந்து காளைகள் வந்து நல்ல பெரிய மாடாக கொடுத்துருவோம், கையில் டோக்கன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல விளையாட்டு மாடுகளுக்காக கொடுப்பாங்க, ஜல்லிக்கட்டு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் முறைப்படி கொடுத்தோம்னா யாருக்கு டோக்கன் போகுதுன்னே தெரியாது. அவங்க என்ன செய்யறாங்க, சில நேரத்தில் சின்ன கண்டுக்குட்டியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க, நாலு பல்லு ரெண்டு பல்லு இப்படியெல்லாம் இருக்குது, அது வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆன்லைன் கொடுத்தா நல்லதே, அவங்க ரெண்டுமே நல்லதே, ரெண்டும் மோசம் கிடையாது. ஆனால் மாடுகள் வந்து ஒரு சிறந்த காலையெல்லாம் வராது, அவருக்கு பதிவு வந்துருக்குன்னு ஒரு கண்டுக்குட்டியை கொண்டுக்கிட்டு வருவார், ரெண்டு பல்லு கண்டுக்குட்டியை கொண்டுக்கிட்டு வருவார். அதை நான் என்ன சொல்கிறேன், ஆன்லைனில் பதிஞ்சாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் ஆறு பல்லு மாடை கொண்டு வாங்க. ரொம்ப குழந்தைங்களை கொண்டுக்கிட்டு வந்து அதை அவுத்துக்காக்க அது வெளியேற மாட்டேங்குது, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப லேட் ஆகுது. கையில் கொடுக்குற டோக்கனுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நல்ல விளையாட்டு மாட்டுக்காக கொடுப்பாங்க, ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா ஆன்லைன்லேயே கொடுங்க, கையில் கொடுத்தாலும் கொடுங்க, ஆனால் கொஞ்சம் வயசு கூடின மாடுகளாக கொடுங்க. ஆறு பல்லுக்கு மேலே கொண்டாந்து அவருங்க சும்மா ரெண்டு பல்லு கண்டு சின்ன கண்டுகள் அவுத்து அது வெளியேறாமல் படுத்துக்கிறோம், எங்கள் ஜல்லிக்கட்டு ரொம்ப லேட் ஆகுது. அதுக்காக தான் வந்து நல்ல மாடுகளும் கொடுங்கன்னு சொல்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டில் வந்து அடுத்து இன்றைக்கி அதை என்ன செய்கிறாரு, எல்லா ஊருக்கும் போகிறாருங்க, போய் ஜல்லிக்கட்டு இப்படித்தே நடத்தணும் இப்படித்தே நடத்தணும், கலெக்டருக்கு இப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டார், இதை செய்யாதீங்க, அதிகாரி சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு இதை செய்யுங்க, இந்த மாதிரி ரூட்டு படம் போட்டே கொடுத்துருவார், ஒரு மேப்பில் படம் போட்டு இந்த மாதிரி பேரிக்காட்டு கட்டுங்க, பரணி மக்கள் பார்க்குறதுக்கு பப்ளிக் பார்க்குறதுக்கு தனியாக, விஐபி பார்க்குறதுக்கு தனியாக, அரசு அதிகாரிக்கு தனியாக, பரிசு பொருளுக்கு தனியாக ஒரு ஸ்டேஜ், மாடு வர்றது வரிசைப்படுத்தி வரணும், டாக்டர் செக்கப்பு, பிரச்சனை இல்லாமல் இருக்க காவல்துறைக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு உள்ளே ஒரு மரம் போட்டால் வெளியே ஒரு மரம், ஏன்னா உள்ள போலீஸ் பாதுகாப்பாக இருக்கணும், வலையை கட்டி எத்தனை வேலைகள் தெரியுமா, இதை பூரா செஞ்சு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க, சும்மா ஒன்று நடத்த இதை பூரா என்ன செய்கிறார், மூணு தடவை நாலு தடவை ஜல்லிக்கட்டு அந்த மேடைக்கு போகிறார், போய் இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க, பப்ளிக் எந்த பாதிப்பாக இருக்கக்கூடாது, காளைகளுக்கு எந்த பாதிப்பாக வந்துடக்கூடாது, காளைகளை செக்கப் பண்ணுற இடம் இது, சாப்பாடு மக்கள்லாம் அங்கே போய் சாப்பிட்டுங்க அது தனியாக, அதே மாதிரி அதிகாரி வரங்கள் இந்த வண்டி இந்த பார்க்கிங் போகிறா இந்த அதிகாரிகளுக்கு, பப்ளிக் அங்கே போகக்கூடாது, பப்ளிக் போகிற ஒரு பக்கம், அதெல்லாம் ரொம்ப கெச்சு போட்டு பயங்கரமாக ஒரு மேப்பே வரைபடமே போட்டு கொடுத்துருவார், இன்ஜினியர் மாதிரி நல்லா போட்டு கொடுத்துருவார், உடனே அதை பார்த்து அவங்களும் நல்லா செய்வாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு தடவை மூணு தடவை போவார், போய் இது இது ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் அதை செஞ்சுருவார். கோபத்தில் எடுத்ததே அந்த மைக்கு, ஒருத்தனை கூப்பிட்டு சத்தம் போடுறப்ப அந்த மைக் எடுத்தேன், அன்னைக்கு கையில் சிக்கன மைக்கு இன்னும் கீழே விளையலை, கையிலேயே தான் வச்சுருக்கேன். அதாவது எப்படின்னா அங்கே ஒருத்தனை சண்டை போட்டுக்கிருந்தாங்க, சண்டை போட்டுக்கும்போது எல்லாம் டே சண்டை போடுங்கப்போ சண்டையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கொடுத்த மைக் போச்சு. அந்த மைக் கொடு, ஏய் தம்பி அடிக்காதீங்க சண்டை போடக்கூடாதுன்னு அன்னைக்கு கோபத்தில் எடுத்த மைக் அதை அப்படியே கையில் ஒட்டிக்கிருச்சு. ஓட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டு பயணத்தில் போய்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பிஆர் ஐயாவை பற்றி, பிஆருக்கு நம்ம தமிழ்நாடு அவரை கடன்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஆருங்கிற அந்த ஒரு உயிர் இல்லை என்றால் நம்ம ஜல்லிக்கட்டை பிடிக்கிட்டு போயிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த மதுரைக்கே கோர்ட்டுக்கு நம்மளுக்கு போக தெரியாது, மெட்ராஸுக்கு எங்கிட்டு போகிறது, இப்போ டெல்லியில் வந்து அவன் எங்கேயாச்சும் போட்டிருக்கானே, இவங்களால வந்து அங்கே போராடக்கூடாது, வர முடியாமல் இருக்கணுங்கிறதே அவன் அப்படி போடுறான்னு எங்கள் நம்ம தெய்வம் கடவுள் என்ன இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஆளை தனியாக அனுப்புது, யாரை, நம்ம ஜல்லிக்கட்டு தலைவர் பிஆர் அனுப்புது. இன்னைக்கு பிஆர் இல்லைனா நம்ம ஜல்லிக்கட்டே இல்லை. எல்லோரும் நினச்சி தெரியுமா, வாய் பேசுவோம் ஜவுடால் பேசுவோம், பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோம் ஆத்தாடாத நிப்பாட்டி போடுவோன்னா நான் நினச்சா என்ன நடக்க தெரியுமா சொல்லுவோம். அவன் சட்டத்தாங்க டெல்லியில் போய் பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, எந்த கட்சியும் நம்மளுக்கு உதவ வராது. ஏன்னு கேட்டால் சட்டந்தான் பெருசு, கட்சி வந்து அவங்க எப்படி தள்ளிவிடுவாங்க, அவங்க மேலேயும் தப்பு இருக்காது. அதனால் வந்து தலைவர் இன்னைக்கு இருக்காருன்னு சொன்னால் அவரெல்லாம் நம்ம நினைக்காம படுத்தோம்னா நம்ம நாசமாக போயிடுவோம். தமிழையும் பூராமையே சொல்கிறேன், எந்த கட்சியிலையும் சேர மாட்டார், எந்த கட்சியில் தோண மாட்டார். தனிப்பட்ட முறையில் ஜல்லிக்கட்டை காப்பாற்றவே பிறந்தவர் அவர், அவர் வேறு யாருமே இல்லை, கடவுளால் அனுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன். அதாவது என்னை பொறுத்தளவில் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இருக்குன்னு அதுக்கு முழு காரணமே அவர் தான். ஏங்க, ஒரு நாளைக்கு 8 லட்சம் 10 லட்சமாக அந்த வக்கீலுக்கு வாதாடுறதுக்கு ஏங்க நம்மளாம் காசு கொடுத்துட்டோமா, இல்லை எந்த அமைப்பாச்சும் நம்ம இவ்வளோலாம் பேசுகிறோம் ஆத்திரப்படுறோம், ரைட் ஓகே, யார் காசு கொடுத்தது, 100 ரூபா காசு கொடுத்தேன், 5000 காசு கொடுத்தேன், யார் கொடுத்தது சொல்லு, ஒருத்தரும் இல்லை. அவர் வந்து கொடுத்தாலும் ஏற்றுக்கிறவருதான், ஒரு அமைப்புலேருந்து நம்மளாம் சேர்ந்து ஒரு 50000 கொடுத்துட்டா நல்லதேன், யார் அதை செய்கிறான். ஆனால் அவர் பிஆர் வந்து அதெல்லாம் சட்டம் பண்ணாமல் இன்றைக்கி அங்கே போய் ஒவ்வொரு டைம் அவர் அலையிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கா. அவர் வயசுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு அதுக்கான வக்கீலை பிடிச்சி டெல்லியில் ஆற தெரியும் நம்மளுக்கு, ஈண்டாட தெரியுமா வேண்டாட தெரியுமா, இப்படியே பார்த்துக்கிட்டே தெரியும், ஊமச்சினமாக பார்த்த மாதிரி அந்த கோர்ட்டை வேணால் நின்று பார்க்கலாம், நின்று வேணால் போட்டோ எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கெல்லாம் வேலையில்லை. இவர் ஆளை பிடிச்சி அங்கேருந்து வக்கீலை உள்ளே கொண்டு இது நிப்பாட்டி அவங்க சொன்னாத்தான் நம்ம வக்கீலே வாதாடணுமா, இப்போ 2 நாள் பீட்டா இப்போ வக்கீல் தான் வாதாடியிருக்கு, இன்னும் தமிழ் வக்கீல் வாதாடலை. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம தெய்வங்கள் போய் சொன்னது மாதிரி ஜட்ஜை நல்லா பேசுனான்னு சொல்லி நம்ம தலைவர் சொன்னார், அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு இல்லை பிஆர் தான் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும். ஏங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஜல்லிக்கட்டும் நான் தலைவர் நீ தலைவர்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்லிட்டு கிடக்குறீங்க, நீங்களும் நடத்துங்க, நீங்கள் ஒரு 100 ஜல்லிக்கட்டை நடத்துங்க, தப்பு இல்லையே, நம்ம பாரம்பரியத்தை நீ காப்பாற்றலாம் நாங்கள் காப்பாற்றலானா, இன்ன வரைக்கும் நீ ஜல்லிக்கட்டை ஏன் நடத்தினாலும் எங்கள் தலைவர் கேட்டதே இல்லை, எல்லோரும் நடத்திக்க எல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் எல்லாம் சேர்ந்து போராடி நம்ம பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அதுதான் சும்மா அப்புறம் இந்த அது பிடிக்கலாம், இந்த அவர் நடத்தினார், இவர் ஒரு குரூப் நடத்தியிருக்காரு, இவர் பிஆர் மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கப்பா, அதெல்லாம் இது வரைக்கும் தலைவர் இந்த பேச்சே பேச மாட்டார், நீயப்பா இதை ஆரம்பிச்ச நீயப்பா இதை ஆரம்பிச்சலாம் சொல்ல மாட்டார், அவர் வழியில் அவர் போய்கிட்டே இருப்பார். என்ன, ஜல்லிக்கட்டை காப்பாற்றணும், வீட்டை எடுக்கணும், அதுதான். அதோட ஜல்லிக்கட்டு வீட்டை கட்டின போதுமே முடியாது, அதுக்கான நில ஜன்னலை வைக்கணும், வெள்ளை அடிக்கணும், எல்லாம் இருக்குல்ல, பாரம்பரிய பார்க்க சும்மா எடுத்தால் அந்த வீட்டில் வவாடிஞ்சு போவேன். இவர் என்ன செய்வார், பாரம்பரியத்தை அந்த ஜல்லிக்கட்டை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களும் பிஆரும் இன்னைக்கு அவங்கள கையெழுத்து கும்பிடணும். நீ ஜல்லிக்கட்டை காப்பாற்றிட்டு இன்றைக்கி அதை என்ன செய்கிறாரு, எல்லா ஊருக்கும் போகிறாருங்க, போய் ஜல்லிக்கட்டு இப்படித்தான் நடத்தணும் இப்படித்தான் நடத்தணும், கலெக்டருக்கு இப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டார், இதை செய்யாதீங்க, அதிகாரி சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு இதை செய்யுங்க, இந்த மாதிரி ரூட்டு படம் போட்டே கொடுத்துருவார், ஒரு மேப்பில் படம் போட்டு இந்த மாதிரி பேரிக்காட்டு கட்டுங்க, பரணி மக்கள் பார்க்குறதுக்கு பப்ளிக் பார்க்குறதுக்கு தனியாக, விஐபி பார்க்குறதுக்கு தனியாக, அரசு அதிகாரிக்கு தனியாக, பரிசு பொருளுக்கு தனியாக ஒரு ஸ்டேஜ், மாடு வர்றது வரிசைப்படுத்தி வரணும், டாக்டர் செக்கப்பு, பிரச்சனை இல்லாமல் இருக்க காவல்துறைக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு உள்ளே ஒரு மரம் போட்டால் வெளியே ஒரு மரம், ஏன்னா உள்ளே போலீஸ் பாதுகாப்பாக இருக்கணும், வலையை கட்டி எத்தனை வேலைகள் தெரியுமா, இதை பூரா செஞ்சு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க, சும்மா ஒன்று நடத்த இதை பூரா என்ன செய்கிறார், 3 தடவை 4 தடவை ஜல்லிக்கட்டு அந்த மேடைக்கு போகிறார், போய் இதை இப்படி பண்ணுங்கள் இதை இப்படி பண்ணுங்கள் இதை இப்படி பண்ணுங்கள், பப்ளிக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, காளைகளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, காளைகளை செக்கப் பண்ணுற இது, சாப்பாடு மக்கள்லாம் அங்கே போய் சாப்பிட்டுங்க தனியாக, அதே மாதிரி அதிகாரி வரங்கள் இந்த வண்டி இந்த பார்க்கிங் பூரா அந்த அதிகாரிகளுக்கு, பப்ளிக் அங்கே போகக்கூடாது, பப்ளிக் போகிற ஒரு பக்கம், அதெல்லாம் ரொம்ப கெச்சு போட்டு பயங்கரமாக ஒரு மேப்பே வரைபடமே போட்டு கொடுத்துருவார், இன்ஜினியர் மாதிரி நல்லா போட்டு கொடுத்துருவார், உடனே அதை பார்த்து அவங்களும் நல்லா செய்வாங்க, அதுக்கப்புறம் 2 தடவை 3 தடவை போவார், போய் இது இது ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் அதை செஞ்சுருவார். இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போன வருஷம் வந்து மிக சிறப்பாக நடந்துச்சு, இந்த வட்டம் அப்படி நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக நடக்கும். ஏன் சொல்கிறீங்கன்னா, போன தடவை வந்து எப்பயுமே வந்து ஜல்லிக்கட்டில் அங்கே வந்து மஞ்சட்டு ரொம்ப உலக புகழான மஞ்சட்டு, அது அந்த மஞ்சட்டு மாதிரி இன்றைக்கி அது வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அஸ்திவாரம்னு கூட சொல்லலாம் அந்த மஞ்சட்டை, அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மஞ்சட்டு பொதுவாக வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கூட அலங்கால ஜல்லிக்கட்டு அடக்க முடியாத காலையும் அடக்கிற மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சொல்கிறது ஒரு பெருமை.
இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வெளியே ஆளுகள்லாம் வந்து அங்கே தங்கி பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுக்குள்ள ஒரு பெரிய அடையாளம். அலங்கால் சொல்லிக்கிட்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சர் வந்து வணிகத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து நம்ம பி மூர்த்தி அண்ணன் வந்து அமைச்சராக இருக்கார். அவர் வந்து அவர் கண்ட்ரோலில் பயங்கரமாக நடத்திவிட்டார். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஜல்லிக்கட்டை பயங்கரமாக கண்ட்ரோலாக நடந்து வச்சு அது வந்து யாருமே நம்ப முடியலை. இந்த ஜல்லிக்கட்டு இப்படி பயங்கரமான கூட்டம் எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி இருக்க ஜல்லிக்கட்டு அது ஒரு ஒரு வரையறுக்களை கொண்டாந்து அழகாக நடத்திவிட்டார் மூர்த்தி அண்ணன் நடத்திவிட்டார். அது ஒரு பெரிய விஷயம். அதே போல் மதுரை மாவட்ட புறத்தில் இருக்கிற ஜல்லிக்கட்டை பூராமே அவரே நின்று நல்லா பண்ணார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவர் அன்னை மூர்த்தி அண்ணன் மாதிரி எல்லா அமைச்சர்களுமே இப்படி வந்து ஜல்லிக்கட்டை வரையறுப்படுத்தி நல்லா செய்யணுங்கிறது என்னோடய ஆசை. ஆனால் மதுரை மாவட்ட புறத்தில் போன வருஷம் வந்து பட்டையை கலப்புனது வந்து அந்த பெருமை வந்து மூர்த்தி அண்ணனுக்கு தான் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜல்லிக்கட்டு அந்த வளங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. பார்வையாளர்கள் இப்போ வந்து எல்லா ஜல்லிக்கட்டிலும் 100,000 அங்கே 10,000 போவாங்க. 1,000 உட்காரணும்னா 5,000 போகும். அப்படி ஒரு ஜல்லிக்கட்டு வந்து உலக புகழ் இல்லையா. அந்த ஜல்லிக்கட்டவே அப்படி வரையறுக்களை கொண்டு வந்து வரிசைப்படுத்தி யாரும் கஷ்டப்படாத அளவுக்கு ஆடியன்ஸும் கஷ்டம் இல்லை, பார்வையாளர் இது மாட்டுக்காரங்களும் கஷ்டம் இல்லை, மாட்டுக்கும் கஷ்டம் இல்லை, யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லை, அருமையாக பண்ணி முடித்தார். அதுதான் அலங்காநல்லூர் அப்படி இப்போ செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அந்த பெருமை அது அவரத்தையும் சேரும். ஏன்னா சூப்பர். அதே போல் மதுரை மாவட்டம் அவர் கண்ட்ரோல் கட்டுப்பட்ட ஜல்லிக்கட்டு போராட்டியுமே வந்து அவரே நின்று போன வருஷம் நல்லா பண்ணார். அவருக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி அமைச்சர்கள் எல்லாருமே அதில் தலையிட்டு ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்தா நம்மளுக்கு தானே பெருமை. ஆமாம், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த ஜல்லிக்கட்டு வழக்குக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்க. இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா இருக்காங்கன்னா இப்போ வந்து போன வருஷமெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எல்லா ஊருக்கும் அனுமதி கொடுத்தாங்க. நிறையா ஊர் நடத்த முடியாத ஊரெலாம் நடத்துனாங்க. அது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டாலின் அதை பண்ணாங்க. இந்த வருஷமும் எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அதிகப்படியான ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா ஊருக்கும் நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். உறுதியாக கொடுப்பாரு. ஏன்னா ஜல்லிக்கட்டு அவருக்கும் பாரம்பரியம் வேணும்னு நினைக்கிறாருல, அதனால் உறுதியாக கொடுப்பாரு. எல்லா ஊரும் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டு வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்குனீங்க? நான் வந்து ஆரம்பத்தில் வந்து எங்கள் கிராமத்தில் ஒரு அது முதவே ஒரு வீடியோ சொன்னதேன். அதாவது எப்படின்னா ஒரு கோவத்தில் எடுத்ததே அந்த மைக்கு. ஒருத்தனை கூப்பிட்டு சத்தம் போடுறப்போ அந்த மைக் எடுத்தேன். அன்னைக்கு கையில் சிக்கன மைக்கு இன்னும் கீழே விளையலை, கையிலேயே தான் வச்சுருக்கேன். அதாவது எப்படின்னா அங்கே ஒருத்தனை சண்டை ஓட்டுக்கு இருந்தாங்க. சண்டை ஓட்டுக்கும்போது எல்லா டே சண்டை போடுங்கப்பா, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்த மைக் வச்சு அந்த மைக் கொடு, ஏய் தம்பி அடிக்காது சண்டைலாம் போடக்கூடாதுன்னு அன்னைக்கு கோவத்தில் எடுத்த மைக்கு அதை அப்படியே கையில் ஓட்டிக்கிருச்சு. ஓட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டு பயணத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செஞ்சு பக்கத்து ஊர் எங்கள் ஊர்களில் ஊராக நடத்துனேன். இன்னும் ஒரு 5-6 ஊர், எங்கள் ஊர் எங்கள் மாமச்சின ஊர் தான் பல்லவட்டி, எங்கள் ஊர் பாலப்பட்டி, பல்லவட்டி, சாத்தாம்பட்டி, மதுக்காரம்பட்டி, ஐயாவட்டி, சொற்பாரப்பட்டி, இப்படிங்கனக்குள்ளே இருக்க ஒரு 5-6, 6-7 கிராமத்தில் நடத்தினேன். நடத்திக்கிட்டு இருக்கும்போதே அவர் ராஜாக்குர் சரின்ட்டு அன்னி இருந்தார். அவர் அங்கே மறையல் வச்சார். அப்போ பொதும்புல இருந்து எங்கள் மதி மாமா ஒருத்தர் எங்கள் மச்சினிதான் நான் அண்ணி மலை கட்டியிருக்காரு மருமை. அவர் என்ன மாமா இந்த மாதிரி அங்கே பேச கூப்பிட்றாங்க மாமான் அவர் சொன்னார். சரி மாமா போகும்ட்டு அப்புறம் அங்கே போகணும். ராஜாக்குரில் போய் பேசி நல்லா பேசினேன், நல்லா பேசுவோம், எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கிருச்சு. அப்புறம் நம்ம தலைவர் கூப்பிட்டார். தலைவர் கூப்பிட்டு நீங்கள் நம்ம ஜல்லிக்கட்டு வாங்கினார். அவர் ஜல்லிக்கட்டு போய் பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்ததுலேருந்து அப்புறம் அவர் 18 வருஷமாகவே இந்த ஜல்லிக்கட்டு வந்து உலகளாவிய உங்கள் பேர் தெரிஞ்சிருக்கு, உலகளாவிய ரசிகர்களும் இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஜல்லிக்கட்டில் நம்ம ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி எங்கள் தலைவர் பிஆர் சார்பாக இன்றைக்கி போனேன். இன்றைக்கி உலகமே இன்றைக்கி என்னை பார்த்து பேசுனா அதுக்கு ஒரு முழு காரணம் எங்கள் தலைவர் பிஆர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் அவர் என்னை அனுப்பிச்சுவார். எல்லா இடத்துக்கும் போயிடுவேன், எல்லா இடத்துக்கும் நல்லா பேசுகிறோம். அப்புறம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் நம்மளுக்கு. ஒன்று பேசணும்னா அதில் வர்ற டயலாகு ஜாலி காமெடி பண்ணுறது எல்லாம் பண்ணுறது வந்து நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் நம்மளை அறிமுகப்படுத்துறது வந்து பிஆர் தான், தலைவர் தான். நம்மளை எங்கே போனாலும் அவரே கூட்டிட்டு போயிடுவார். கூட்டிட்டு போய் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே போகிறோம் கூட்டிட்டு. ஒவ்வொரு மாடும் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் விடும்போது மூக்கணாங்கரை வெட்டும்போது 30 செகண்டில் மாடு வெளியே வருது. இந்த 30 செகண்டில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எப்படின்னுட்டிங்கன்னா 30 செகண்டுகளை தான் அமைச்சர்களை பற்றி பேசணும், அந்த இருக்க தலைவர்களை பற்றி பேசணும், பிரசிடெண்ட்டை பற்றி பேசணும். இந்த 30 செகண்டுகளை அவன் டோக்கன் கைக்கு வராது. அந்த கொடுமையெல்லாம் இருக்குது, எல்லா கொடுமையும். இதெல்லாம் சமாளித்து மாடு நல்ல மாடான்னு பார்க்கணும். மாட்டுக்காரர் கஷ்டப்பட்டு வளர்த்தவரை பாரம்பரியமாக வளர்த்துறதுலாம் பார்த்து பெருமையில் மாட்டுக்காரர் கொஞ்சம் பெருமைப்படுத்துகிறதே. வேற என்ன, கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு, அது கூட செய்யலைன்னா என்ன? அட மாடு ஓடிப்போ அப்படின்னு மாட்டுக்காருக்கு அளவு கூட சந்தோஷம். நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கே வாடியில் நின்றுக்கிருப்பாரு, மாடு போய் இப்படி எட்டு இப்படி பார்த்துமே நிற்கிருப்பார். உள்ள எட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
அடாடாடா நம்ம ஒருக்குதான் நுக்குற வாடா வாடால சரி அப்படி அவன் அறியாம அந்த துண்டு தீயா தர தரத்தரன்னு சுத்தியான். அப்ப நான் ஏன் நம்ம நம்ம கத்த கத்த அவன் சுத்துறான் சுத்துறானா அவனை பார்ப்பேன். அவன் மா அவன் மூஞ்சில இருந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி கப்ப கப்ப கப்பன்னு பொங்கி எழும். ஏன் அவன் மாடு நொறுக்கி எடுக்குதான். நான் அது ரெண்டு குத்து தான் மூணு குத்து குத்துதாங்கிறதெல்லாம் வேலை. நான் சொல்லக்கணும் நூறு குத்து குத்துற மாதிரி தெரியும் அவனுக்கு. அதில் ஒரு சந்தோஷம். அப்புறம் என்ன அவனை சொல்கிறேன், வருஷப்புறம் மாடு வளர்க்குறேன் பாவம், அது நொறுக்கு எடுக்குது ஓடிப்போன்னு சொன்னோன்னே அவன் என் மாடு வருதா ஊரா ஓடாம பாரு மாடுலாம் நம்ம கண்டுபிடிச்சு. அவனுக்கு அதில் ஒரு பெருமை. ஓடிப்போன்னு சொன்னாக்க பயந்து ஓடிப்போனே நான் சொல்கிறேன், ஏன் ஓடிப்போன நின்று பிடிக்கிறவன் இல்லை ஆம்பளை இல்லையா அவன் பேர் பிடிக்கிறான்ல ஆம்பளை, நீ ஓடணும் எதுக்கு ஓடி போய் படலை போய் நீ போய் ஏறுற ஓடிப்போன்னு நொறுக்குதுன்னா நீ நீ தைரியமானாலும் நில்லு. எங்களுக்கு தான் என்ன மஞ்சட்டில் பிரச்சனை வரக்கூடாது, சேதாரம் கூட வரக்கூடாது, அதுக்காக ஓடிப்போன்னு நான் சொல்லுவேன். ஓடிப்போனா பயந்து முறை ஓடி போய் படலில் இருக்கிறேன், தைரியமான முறை கீழே பிடிப்பேன் பிடி. சில மாட்டு உரிமையாளர்கள் வந்து இந்த வந்து ஓடிப்போ குத்தப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது விமர்சனமாக சொல்கிறாங்க. ஏன் குத்த போகுதுன்னு சொல்ல சொல்லவே மாட்டேன். ஏன்னு அப்படின்னா குத்துறன்னு சொல்கிற வார்த்தை தப்பு, அதை நம்ம சொல்லக்கூடாது. நொறுக்குதே ஓடிப்போ அச்சாடா விளையாடுறோம் அப்படி தான் விளையா விளையாட்டு மூலியமாக தான் நான் சொல்லுவேனே தவிர குத்த போது இது ஒன்று போகுதுன்னா சொல்லக்கூடாது நம்ம, அது தப்பு. ஓடிப்போன்னு சொல்லும் போது இந்த பயந்து முறை ஓடிடுறாங்க, தைரியமான மட்டும் நினைக்கிறேன். அப்போ சேதாரம் அங்கே கம்மியாகுது. எனக்கு தேவை ஜல்லிக்கட்டு எங்களை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, எங்கள் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தலைவர் கூப்பிட்டு சரவணா இதை இப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும்னு சொல்கிறார், எங்கள் டீமு கிட்ட சொல்கிறார், எங்கள் டீம் நடத்துகிறோம். டீம் நடத்துகிறோம்னா பிரச்சனை இல்லாமல் வரமில்ல, ஒரு ஜல்லிக்கட்டை கொடுத்தா பிரச்சனை இல்லாமல் நடத்தி கொடுத்தா தானே அதில் பெருமை. குண்டக்க மண்டக்க சும்மா அள்ளிச்சின்னு நடக்க முடியாது ஓட முடியாது உடைய உள்ளே விட்டு மஞ்சள் விட்டா புதக்கு புதக்கு குத்தி விட்டு போயிருமா என்ன அப்புறம் அப்புறம் ஓசிலே ஓட்ட போடுன்னு உட்காந்துக்கிறதா, அது தப்பு. ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிற டைமிங்லேருந்து அந்த எண்டிங் டைம் வரையும் நீங்கள் அதிகப்படியான குரல் உயர்த்தி பேசுகிறீங்க, அது எப்படி? அது அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்வம் ஆசை, அதாவது இப்படின்னா மாட்டை பார்க்குறேங்களா எங்கள் தலைவரோட சொல்லுவார், நன்றி என்னடா நம்ம நம்ம கூப்பிட்டா கூட கேட்க மாட்டேங்க அப்பம் போட்டு கற்றுக்கிட்டேன் வளர்த்துக்கிட்டு அதிகாரியாக கூப்பிட்றாரு சரவணன் சரவணுடாக நான் அவங்க கூப்பிட்றாங்க அதிகாரி கூப்பிட்றாங்க உடனே திரும்பி என்னங்க எனக்கு கேட்கணும். ஆனால் எனக்கு அந்த மாட்டு மேலே இருக்க ஆர்வம் டைம் நான் வந்து எப்படின்னா நான் எப்படினா அந்த மாட்டு புள்ளே போன மாதிரி டே ஓடுறான் ஓடுறான் ஓட குத்துற அஜா அஜா ஓடுறான் அஜா அப்பா அதை சண்டால பயிர கொள்ளா சரி வாடா எந்த எந்த தட்டா ஒன்றும் இல்லடா அப்படின்னு. அதாவது நம்ம எப்படின்ட்டா அந்த மாட்டு மேலே இருக்க ஆசை, அந்த ஜல்லிக்கட்டு மேலே இருக்க வெறி, அந்த பிரியத்தை நம்ம அப்படி பேசுகிறோம் அவ்வளோதான், அதுவாக வர்றதேன். இந்த ஜல்லிக்கட்டில் முதல் காலை ஒரு அவுத்து விட்றாங்க, அதுக்கு என்ன மாதிரியான நீங்கள் பேசுவீங்க அதை கொஞ்சம் பேசிக்காங்க. எப்படி ஒரு மாடு வருதுன்னா ஆமாம் அந்த மாடை வந்து எப்படிலாம் புகழ்ந்து பேசுவீங்க? புகழ்ந்து என்ன பேசுகிறான் அதோட மாட்டுகளோட கேரக்டர் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா இப்போ சொல்லுவாங்க இந்த பணக்கார வசதியான ஒரு மாட்டை பற்றி சொல்கிறேன், அந்த ஆவி மாடு பணக்கார மட்டும்தான் அதிகமாக விளையாட்டு மாடு வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் கேட்டுக்குங்க, பணம் போட்டு வாங்குறாங்க இது வந்து உண்மை, இல்லாத ஏழைகளுக்கும் விளையாட்டு மாடு இருக்குது, ஆனால் அதிகம் பெரும்பான்மையாக வசதியானவங்க நல்ல விளையாட்டு மாடு வாங்கி வச்சுருக்காங்க, அது விளையாடுது அதனால நம்ம கத்துறோம் அவ்வளோதான். இப்போ அது பாட்டுக்கு சூப்பர் அது பாட்டுக்கு டொங்கு டொங்குன்னு ஒரு நாலு பேர்த்த தூக்கிட்டு வர மாட்டேன் அழகடா அழகடா அரை சபா சபா அருமையான மாடு அப்படிமா நான் என்ன இப்போ லூசு லூசி பிடிச்சி போச்சா அவனுக்கு, ஏன்னா நாலு பேர் தூக்கிட்டு போய் அது போய் சபா செங்கிறியா அப்படின்னு சொல்ல மாட்டேனா, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. பிடிபட்டு போச்சு ரைட்டு பிடி மாடு முடிஞ்சு போச்சு ஆமாம், அதை விட்டுட்டு அதை போய் சூப்பர் நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து ஒவ்வொரு சிலர் வகுத்தறிச்சலில் பேசுகிறது. பணக்கார மாடு ஏழை மாடெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தேவை எல்லாம் சமம் எல்லாம் தமிழே. ஏன் இல்லாத மாடு விளையாடுதுனாங்கன்னு சொல்லாமல் இருந்தேன், இந்த கிருங்கா கூட ஜெர்மனி மாடு சரியான விளையாட்டுக்கார மாடு இந்த நேற்று இறந்துருச்சு. அவர் என்ன கோடீஸ்வரனா அவர் மாட்டை பற்றி இந்த உலகமே பெருமையாக பேசலையா? அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த வகுத்தறிச்சல் ஒரு சிலர் பேசுகிறது அது அதெல்லாம் பேசினா பேசிப்பாரு நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தேவை அங்கே என்ன பேசணும் அதுதான். கொஞ்சம் தெரிஞ்ச மாடாக இருந்தால் தெரிஞ்ச மாட்டை சொல்ல போகிறேன் டக்குன்னு, இல்லாட்டி அவங்க டோக்கனை பார்த்து சொல்ல போகிறேன் அவனை. ஏய் நீ டோக்கனை பார்க்காமலே சொல்லிட்டேன், டோக்கனை பார்க்காமன்னு இந்த மாடு இன்னொரு மாடும் தெரியுது, ஏன் டோக்கனை பார்க்காம சொன்னால் குறைஞ்சா வருது. அவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக கூட இருப்பாங்க, தெரிஞ்சவங்க மாட்டு என்ன பிடிவட்ட மாட்டை ஜெயிச்சு நான் சொல்லிட்டான், இல்லை அந்த மாட்டுக்கு பெரிய ஒரு சத்துக்கு போடுறோமா அதெல்லாம் கிடையாது. கமிட்டியில் என்ன பரிசு சொல்கிறாங்களோ அதுதான். அவங்க அஞ்சு பேரை வச்சுருப்பாங்க, அஞ்சு பேரில் கொண்டாந்து நான் 700 மாடு போட முடியுமா? அவங்க எந்தெந்த மாடு நல்ல மாடு சொல்கிறாங்களோ அவங்க கமிட்டியை கேட்டுக்கிறேன்ப்பா. ஒரு குடும்பம்னா ஒருத்தரை கேட்டு தான் நாங்கள் செயல்பட முடியும். ஏன் இஷ்டத்துக்கு 1000 பொருள் இருக்கு, 1000 பொருள் 1000 மாடு இருக்கு, 1000 பொருளுக்கு 500 மாட்டுக்கு அள்ளி எரிஞ்சிட்டு போக தெரியாது எனக்கு, நான் அள்ளி சுவரிட்டு போயிடலாம். அந்த ஊர் என்ன என்ன நினைக்கும் அசிங்கம் இல்லையா? அது தப்பு. இருக்கிறத வச்சு நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிச்சு கொடுத்தாதே அந்த ஊருக்கு நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாடுபிடி வீரர்கள் வந்து மாடு பிடிக்கும் போது நீங்கள் முறைப்படி அறிவிக்கலை அறிவிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் எடுக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற பற்றி சொல்லுங்க. அதாவது மாடு பிடிக்கிறது வந்து எப்படி நினைக்கலாம், ஒரு சிலர் வந்து மாட்டை கட்டுறேன் விலகிறேன் கட்டுறேன் விலகிறேன் கட்டுறேன் குத்த பொம்பில் கழுத்துக்கு போகிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், கொம்பை பிடிக்கக்கூடாது கழுத்து பிடிக்கக்கூடாது காலை கிட்டி போடக்கூடாது வாழை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்.
இந்த தவறு பூரா செஞ்சு பிடிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி செல்லான் தான் சொல்லுவோம். அதைத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு குறைஞ்சா தக்காளி செஞ்சு, உங்களுக்கு குறைஞ்சா ரத்தமா, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் நியாயம் தான். தப்பு பண்ணாது. அப்புறம் என்ன செய்யறான்? ஒரு சுத்து இந்த ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சுத்துன்னு சொல்கிறான். ஒரு சுத்து சுத்துது. அவன் என்ன நினைக்கிறான்? அந்த மாட்டு மேலே இருக்கும்போது அவனுக்கு இருக்கிற ஒரு பதட்டம், அந்த ஒரு பயமா, அது என்னன்னு எனக்கு தெரியலை. அப்படி இருக்கும்போது அண்ணே என்னென்ன அஞ்சு சுற்றி சுற்றிட்டேங்கிறேன். நான் தான் இங்கே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒன்று ரெண்டுன்னு என்றேன். என்னைக்கிட்டு இருக்கும்போது அதைப்படி அஞ்சு சுற்று சுற்றி இருக்கும். அப்படி கொஞ்சம் அவசரத்தில் அவங்களுக்கு தெரியாமலே பேசுகிறாங்க. அது அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச அந்த தப்பை கேட்கல. நான் பிடிச்சபடியும் நீ தரல அப்படிங்குவாங்க. அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த கடைசியெல்லாம் கடைசி மஞ்சள் அன்னைக்கெலாம் ஒரு தம்பியெல்லாம் ஒரு தும்மலை தொட்டுக்கிட்டு ஒத்த கையில் இப்படி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டே போனார். இப்படி தும்மலை ஒத்த கையில் தொட்டுக்கிறாரு, இதில் ஜெயிச்சிட்டின்னு சொன்னார். சரின்னு பார்த்தேன். என்னடா இப்படி பண்ணுறாப்புல அப்படின்ட்டு, தம்பி இங்கே வாங்க, உங்கள் பிடியில் திருப்தி இல்லை தம்பின்னு சொன்னி. அதெல்லாம் முடியாது. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? நாங்கள் பிடிச்சா அப்படி தான் சொல்கிறீங்க. இந்த உலகம் அந்த அங்கே இருக்கிற பூராமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது செஞ்சது தப்புன்னு அப்புறம் கூப்பிட்டு காவல்துறையெல்லாம் கூப்பிட்டு, வா தம்பி நீ தொட்டுக்கிட்டு போய் நான் ஜெயிச்சிட்டேன் நீ சொன்னது நாங்கள் தானே பார்த்தோம் அப்படின்னு எல்லாருமே சத்தம் போட்டு அவனை டிஸ்குவாலி பண்ணிட்டாங்க. டிஸ்குவாலி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் என்ன செஞ்சார்? சரவணன் தம்பி, அந்த பையன் வந்து ரீடிங்கில் இருக்கார், அவரை இறக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் சொன்னீங்க வாங்க ஐயோ, எனக்கு தனிப்பட்ட முறையில் யாருமே எதிரியடைய மாடி ஒரு பெரிய பிடியாரனோ மாட்டுக்காரர்களோ யாருமே எனக்கு எதிரி கிடையாது. எல்லாமே நம்ம கூட பிறக்காத சகோதரர்கள் தான். எல்லாம் தப்பு இல்லை. இனிமேல் தவறு பண்ண மாப்படி அப்படின்ட்டு இதில் என்ன இருக்குது? மாவட்ட செயலாளர் இறக்கலாமான்னு தாராளமாக இருக்க கமிட்டி முடிவே இறுதியானதுன்ட்டு அப்புறம் கமிட்டியிலேருந்து சேர்ந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அந்த போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்புறம் அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு நம்ம வேணும்னா சொல்கிறோம், தப்பு பண்ணாமல் செய்யுங்க என்ன சொல்கிறீங்க? அப்புறம் அதுதான் மாடுபடிக்காரவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலாக சொல்லுவாங்க. இவர் கழுத்துக்கு போகிறத ஒரு ரைட்டாக அப்புறம் சொல்லுங்க பாப்போம். கழுத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். அப்புறம் கழுத்துக்கு போகிறார் அவர். காலை பின்னாங்கிறான். காலை பின்னுறேன். அது மாட்டுக்காரன் காலை பின்னிட்டேன் நீ எப்படி மாடு பிடிமா சொல்ல போச்சு? அப்போ கேட்க தானே செய்வாங்க. நான் மாட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணி மாட்டுக்காரவங்களை பாவம் நான் நினைக்கிறது உண்மை. இங்கேருந்து 20,000 ரூபா செலவழித்து மாட்டை கொண்டு வந்து விடிய விடிய காற்று கிடந்து வரிசையில் போட்டு காற்று கிடந்து அந்த குண்டா செட்டிக்கு வந்து காற்று கிடக்கிறேன். பாவம் இல்லை அவங்க. அவங்கள பாவம்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்காக வந்து அவங்க மாட்டை நீ பிடிச்சதை இல்லைன்னா சொன்னீங்கன்னு அதனால் அங்கே என்ன நடக்குதோ சொல்லுவான். என்ன அவங்களுக்கு அந்த அவங்களுடைய பரிசுகளை அவங்க வாங்கிட்டு போகணுங்கிறது என்னோடய கருத்து. அதில் என்ன ஆச்சுன்னா, மாட்டுக்காரவங்களே சில தப்பான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டுக்காரே வந்து ஒரு சட்டி வாங்கிட்டு போயிடுறான். இந்த பின்னால் வந்தவன் அதே மாட்டுக்காரன் அவன் வந்து ஒரு சட்டி ஆக்கிறேன். அங்கே நாலு பேர் நிற்கிறேன். நாலு பேருமே தப்பான ஆள். அதாவது அவங்க மாட்டுக்காரன் சட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து அவன் நாலு பேர் நிற்கிட்டு, இல்லை என் மாடு வாங்கல அப்படி இப்படி போய் சொல்கிறாங்க. சொல்லும் போது உண்மையான மாட்டுக்காரே ஒருத்தன் ஓடியான வெளியே. இவனையும் சேர்த்து காவல்துறை என்ன செய்கிறாங்க? டே இப்படி பேர் என்ன கூட கிளம்பு கிளம்பு. அந்த உண்மையான மாட்டுக்காரன் பத்தும் போது அப்போ நான் சொல்லி, ஐயா ஐயா கோச்சுக்கிறாங்க ஐயா, அந்த ஊதா சட்டை போட்ட பத்திய மாடத்துக்கு வந்தேன் மீன் கொடுத்து அவனை போய் சேரணும்னு நான் நினைப்பேன். அவன் பறிச்சு அவனை போய் சேரணும்ல, அதான் நியாயம். அந்த தப்பானவங்களோட சேர்த்து இவனை அப்புறப்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அப்புறப்படுத்துவாங்க. சார் சார் அவனை விட்டுருங்க சார், அவன் இப்போத்தான் அந்த மாடை விட்டுட்டு வந்தேன், நாங்கள் மாடை நான் பார்த்தேன், அந்த பையன் கொடுத்து விட்டுருங்க. நீங்கள் மாடு கணக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு அதிகப்படியான திரைப்பட வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. இந்த பேட்டகாளி அப்படின்ற படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள். அது வந்து நம்ம ராஜகுமாரனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் என்னை அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு புது அனுபவம், எனக்கு வந்து அதை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் பார்த்தா எதாக இருந்தாலும் வேகமாக செய்யக்கூடிய இது நம்மகிட்ட இருக்குது. அவர் என்ன செஞ்சார்? ஃபஸ்ட்டு எடுத்து தம்பி அண்ணே நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு சில இதில் போட்டு காட்டினாங்க. பேசுனேன். ஃபஸ்ட்டு டேக்கில் மட்டும் கொஞ்சம் தடுமாற மாதிரிச்சு. அதாவது பயம், நம்ம வந்து தப்பு பண்ணிடுறோமோ என்ன பண்ணுற ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், போது நீங்கள் பயத்தை விட்டுருங்க, வந்துட்டாலே உள்ளே வந்துட்டால் அப்படித்தே இருக்கும், நீங்கள் அதை பற்றி எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கட்டார். சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரீனை பூரா ஃபுல்லாக போட்டார். போட்டவனே நான் என் ஸ்டைலில் நான் ஜல்லிக்கட்டில் எப்படி பேசுகிறோமோ அப்படி தானே பேசணும். பாட்டே காட்டு போட்டால் நொறுக்கு நொறுக்கு நாங்கள் இப்போ மாடு என்ன விளையாடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிட்டேன். பேசுவோம், அப்புறம் நான் எதாக இருந்தால் நாங்கள் பண்ணிக்கிறோம் நிச்சயமாக பேசுகிட்டார். அப்புறம் பேசிட்டேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னார். சில சில சின்ன சின்ன பிட்டியில் ஊடகெல்லாம் இப்படியெல்லாம் போ இது பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுமாரி செஞ்சு கொடுத்துட்டார். அதே மாதிரி அவர் சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சோம். நல்லா இது பண்ணிச்சு. ஒரு 4-5 தடவை போனேன் மெட்ராஸுக்கு. போயிட்டு எனக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தார். ரொம்ப ஒரு பிரியமே வச்சுக்கிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சினிமாவில் வந்து முதல் அவங்க டென்ஷனே ஆக மாட்டாங்க, அதே ஒரு பெரிய அதிசயம். நம்மளாம் ஒரு சின்ன இதுனா கூட சங்கடப்படுவான். அவர் எத்தனை தடவை ஒரு 2 ஆட்டம் டேக் வந்து என் தம்பி ஒருத்தர் தெரிஞ்சவனை கூட்டிட்டு போயிருந்தேன், ராமகிருஷ்ணன் பையன் கூட்டிட்டு போயிட்டு அவன் சொல்லக்கூட அந்த டேக்கு தவன் தடுமறக்கலை. அது ஒரு துணியோட ஒரு காலம் பண்ணிட்டாங்க. நம்மளால இருந்தால் என்னடா எத்தனை ஆட்டம் சொல்கிறோம் உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அந்த பொறுமைங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இது பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பூரா குரல் கொடுத்தேன் எல்லாத்துக்கும்.
நான் ஒரு ரெண்டு மூணு சீன் அதில் வர்ற மாதிரி ஏற்கனவே அவங்க எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அவங்க இது முதல் எடுக்கக்கலே நான் நடத்துகிற காட்டூர் ஜல்லிக்கட்டு அது இதுன்னு எடுத்து வச்சுருந்துருக்கேன். அதுக்கே வந்து எனக்கே வாய்ஸ் போடுற மாதிரிலாம் சொன்னாங்க, போட்டேன். அப்புறம் ஒரு வடத்தில் பேச சொல்லி அதையும் எடுத்து போட்டாங்க. எல்லாமே எடுத்து தூண்டிட்டு போட்டிருக்கா. எனக்கு ரொம்ப இஷ்டம், பார்த்தேன், நல்லா இருக்கு. குரல் பதிவை வந்து இப்போ பதிவிட முடியுமா? அந்த குரல் எப்படி எப்படி பதிவிடுது? பேசுனீங்களா முன்னாடி? ஆமாம், பேசுறது என்ன அது? அது மாடு விளாட்றத பற்றி சொல்கிறேன். ஆடாடா வருதுடா, அரசு நத்தம், அரசு மலர் மாடு வருதுடான்னொன்னே ஒரு கண்டு ஓடியாந்து குத்தம். ஆச்சாடா ஆச்சாடா நோறுக்குறா நோறுக்குறா அப்படின்னு சொல்லி கத்துற கத்தம் விட்டே அது பிடிச்சி நோண்டு கரெக்ட் கட்டுக்கு முரட்டுமா விட்டேன் நல்ல ஓடு போதுடா அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு அப்புறம் ஒரு செவல மாடு வருடே அப்போ எங்கள் ஒரு பாலப்பட்டி மாடு வருதுடா ஆ ஜஸ்ட் மிஸ் அடியாய் போட்டோ விட்டு அவசியம் கிழிஞ்சு வச்சா பார்த்துடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் ஓட்டினதில் ஒவ்வொன்றும் அப்புறம் அரசு சமூகிய மாடு வருதுன்னு ஒரு மர மரக்காலை விளாடும் அதை சொன்னேன். அப்புறம் காசாங்கோட்ட வாத்தியார் மாடுன்னு சொல்லி அதை சொன்னேன். அந்த ஜெயிச்ச மாடுகளுக்கெல்லாம் அவங்க எப்படி சொன்னீங்கன்னீங்கன்னா இந்த மாடு பூராமே அவங்கவுகள்கிட்ட இருக்குது, இந்த பேர்க்காரவர்கள் பூராமே அந்த மாடு இருக்குது. சொல்கிறத சொல்கிறோம், அந்த அந்த கலர்லேயே அந்த மாடு அவங்கள்ட்ட இருக்குது. அதனால தான் அப்படி இப்போ அரசு சமூகம்னு சொல்கிறேன்னா அவருடைய மரக்காலை வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த அவர் அந்த மாட்டுக்கு அதை போட்டுக்கிட்டோம். அப்புறம் இன்னும் ரெண்டு மாடு வந்து பூரணி காலம் ஒன்று இருந்துச்சு, அது பிடிவிட்டுருச்சு. இன்னொரு மாடு பிடிவட்டதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்தாங்க, ஜெயிச்சதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்தாங்க. இது ஒரு பத்து மாடு சொன்னி, புதுக்கோட்டை செல்வம்னு சொல்லிட்டு ஒரு மாடு சொன்னி, அது தவிச்சு சொன்னி. அது அதே சொல்கிறேன், அந்தந்த மாட்டுக்காரங்க இப்போ யதார்த்தமாக ஒரு மாடு மரம்னா அவருக்கு அந்த பேர் சொன்னி. அவர் டைரக்டர் சார் சொல்ல சொன்னார் ராஜ்குமார், அது மாதிரி சொன்னி. ரொம்ப அன்பான ஆள், ஏதாவது என்ன வாய்ப்புகள் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். என்ன வாய்ப்பு கிடைத்தாலும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு சொல்லி விட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி காலமாக பட்ட கஷ்டத்துக்கு ஏதோ நம்மளும் பத்து பத்து பேர் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அது ஒரு சந்தோஷம். அவ்வளோ காரின்னு ஒரு படம் எடுத்துட்டாங்கல்ல, அதுலேயும் உங்களோட இல்லை, அதில் வந்து எங்கள் நண்பர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அதில் அதில் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பில்லாட்டி நல்லா எடுத்திருந்தார் ஒரு சசிகுமார் நல்லா நடிச்சிருந்தார். எனக்கு படம் நல்லா பிடிச்சிருந்துச்சி. எங்கள் நண்பர்களை மூர்த்தி தம்பி சூறாவளி சுரேஷ் இப்படி நம்ம நண்பர்கள் தான், பசங்க நம்ம சொந்த பசங்க தான் எல்லாமே, அவங்களாம் அதில் நடிச்சிருந்தாங்க. நம்ம ஜல்லிக்கட்டு மக்கள் நடிக்கிறாங்க நம்மளுக்கு சந்தோஷம் தான், நம்ம தம்பியே தானே, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு அதில் வாய்ப்பு தெரியலை, கிடச்சிருந்தா நான் போயிருப்பேன். ஆமாம்.